வணக்கம். என் மீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து நாளை மறுநாள் இரண்டு நாட்களுக்குமே வந்து கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சென்னை வானிலை மையம் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக மழை பெய்ய போது, எந்தெந்த மாவட்டத்துக்கு லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ரெக்வஸ்ட்டு, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் கிரியேட் ஆகும், அதில் கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்தெந்த இடத்துல வந்து அதிக கனமழை பெய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 15/11/2021, அதாவது நாளைக்கு, தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலையும் வந்து இடி மின்னலுடன் மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய மாவட்டத்தை வந்து சொல்லியிருக்கதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நாளை 15ஆம் தேதி இதில் நிறைய மாவட்டத்தில் வந்து நிறைய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்க காரணத்தினால, நாளைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நிறைய மாவட்டங்களில் விடுமுறை வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை நான் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, ஒரே ரெக்வஸ்ட்டு, நீங்கள் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை மட்டும், கம்யூனிட்டி போஸ்ட்டு இருக்குது, அதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு யாருமே நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேது. அதனால் வந்து ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்து ஹாலிடேட்டாக நான் வீடியோ மேக்ஸிமம் போட பார்க்குறேன். அப்படி போட முடியல அப்படின்னா, நான் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து நான் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 16ஆம் தேதி, ஏன்னா ரெண்டு நாட்டு மழை வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து இந்த 16ஆம் தேதி எங்கெங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் வந்து இடி முதல் இடி மின்னலுடன் வந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாவட்டங்களையும் வந்து நாளானைக்கு வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை வர வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சென்னை பற்றி நிறைய பேர் கேட்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து 48 மணி நேரத்துக்கு ரெண்டு நாளைக்கு வந்து மேகமூட்டத்துடன் இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் விடுமுறை வர வாய்ப்புகள் இருக்கா அப்படி, விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா லேசான முதல் மிதமான மழை தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.